அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கு டே வந்து February 23rd. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் கழிச்சு இப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப் அப்பில் பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுத்துருக்கு. இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வரும் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நமக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் பாசிட்டிவாக இருக்குது, அதாவது ஒரு பையிங் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்றத இன்டிமேட் பண்ணுறக்காண்டி க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 37,598.16 வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் ஒரு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் ட்ரேடராக இருந்தீங்கன்னா இந்த பாயிண்டில் நீங்கள் ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதே ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷனை நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டில்ஸ்னுடைய மூவ்மெண்ட், அது எந்த செட் பிரேக் அவுட் ஆகுன்றதை பார்த்துட்டு கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். உங்களுடைய வேலை இப்படி வீடியோ பார்க்குற மாதிரி இந்த சார்ட் பார்த்துட்ருப்பீங்க டெய்லி வந்து உங்களுடைய கம்ப்யூட்டரில் இந்த சார்ட் பார்த்துட்ருக்கையில் அதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். கேண்டிலுடைய கலர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கும். பை ட்ரெண்ட்னா க்ரீன் கலர், செல் ட்ரெண்ட்னா ரெட் கலர்னு. ஸோ அது ட்ரெண்ட் மாறும்போது அதுவே கேண்டில் கலரும் மாறிடும். யார் வேணாலும் பார்த்தோன்னா போதும், ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் பார்க்கும்போதே கேண்டில் கலர் வச்சு மார்க்கெட் ட்ரெண்ட் தெரிஞ்சுட்டு ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருச்சு. மேலே ரெண்டு க்ரீன் கலர் ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல, அதான் ஃபர்ஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். இதில் நமக்கு ஃபர்ஸ்ட் டாரட் ஷோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா 37,692.16 இருக்குது. இது டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 95 பாயிண்ட் கிட்ட இருக்குது. இந்த 95 பாயிண்ட் அச்சீவ் பண்ணுதா இல்லை ரிட்டர்ன் ஆகுதா மார்க்கெட் அப்படின்றத தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போதைக்கு நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆகி ஒரு 7 மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9:22. நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆரட் ரேஞ்சை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. 37,700 பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் பண்ணியிருக்கு. 598 நமக்கு வந்தது இப்போ 720 ட்ரேடிங் போகுது. 7 மினிட்ஸில் ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம ப்ரீயஸ் டே கால்ஸ் பார்க்கலாம். ப்ரீயஸ் டே லாஸ்ட்டாக வந்த கால் செல் கால் தான், 37,388.30 வந்துச்சு. டைம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 3 PM தான். அப்போ வந்து செல் கால் மார்க்கெட் எண்ட் ஆஃப் த மார்க்கெட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 325 தான் ஃபர்ஸ்ட் டாரட்டை டச் வந்து பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு ப்ரீயஸ் கால் பார்த்தீங்கன்னா பை கால். இந்த பை கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் தான் ட்ரேடிங் வந்து போச்சு. நல்ல ஒரு குயிக் ட்ரேட் மாதிரி நடந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 155 வந்துச்சு, 37,206. அது பார்த்தீங்கன்னா ஒரு 4th minute கேண்டில் தான் செகண்ட் டாரட்டே பிரேக் அவுட் பண்ணுச்சு. இதுக்கு ப்ரீவியஸ் இந்த செல் கால், இதுக்கு முன்னாடி வந்த பை கால்லாம் நம்ம நேற்று வீடியோலே லைவாக வந்து ஷோ பண்ணியிருந்தோம். நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு இந்த பைசெல் கால்ஸ் பற்றி ஆல்ரெடி வந்து தெரியும். ஏன்னா நேற்று வீடியோவில் இது எப்படி இந்த செல் கால் வந்துச்சு, எப்படி இதுக்கு ப்ரீவியஸாக ஃபஸ்ட்டாக வந்து அந்த பை காலும் எப்படி வந்துச்சுன்ற மாதிரி நாங்கள் ஷோ பண்ணியிருந்தோம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு ஆப்ஷன் சார்ட்டும் பார்க்கலாம். ஏன்னா ஃபியூச்சர் சார்ட் பார்த்துட்டீங்க, இப்போ ஃபியூச்சரில் கால் வரையில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஆப்ஷன் சார்ட்டையும் ஷோ பண்ணுறோம், டைரக்ட் ஆப்ஷன்லேயும் கால்ஸ் வரும். ஸோ அது எப்படி கால்ஸ் இருக்குது, என்ட்ரி எப்படி கிடைக்குதுன்றதையும் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி 37,000 கால் ஆப்ஷன். நல்ல ஒரு இந்த மணி ஆப்ஷன் இது. இந்த மணி ஆப்ஷனில் 720 பை கால் வந்தது, இப்போ ஒரு 820 கிட்ட ட்ரேடிங் வந்து போகுது. இது அதுக்கு ப்ரீவியஸ் டே வந்த செல் கால். ஸோ அதில் செல் கால் வந்துச்சுல பேங்க் நிஃப்டி 625, அதில் வந்தது பார்த்தீங்கன்னா 550 வரைக்கும் பிரேக் அவுட். அது அதுக்கு ப்ரீவியஸாக வந்த பை கால். ஸோ எப்படி உங்களுக்கு ஃபியூச்சரில் இப்போ நம்ம கால்ஸ் காட்டணும் அதே மாதிரி தான் ஆப்ஷன்லேயே வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அர்த்த மணி ஆப்ஷன் மாதிரி, நமக்கு இந்த ரேஞ்ச் கிட்ட தான் அங்கே பை கால் வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 363 பை வந்திருக்கு. நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணியே காட்டுறோம், ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ இது வந்து ஆப்ஷன் சார்ட்டில் என்ட்ரி பாயிண்ட் வந்துடும், உங்களுக்கு என்ட்ரி எங்கே எடுக்கலான்ட்டு. அடுத்த மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் இப்போ என்னவா இருக்குது அப்படின்றதும் உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லிடும். ஸோ நீங்கள் இதை பார்த்து டைரக்ட் ஆப்ஷனில் வச்சு இதை வச்சு ட்ரேட் பண்ணுறனால பண்ணிக்கலாம், இல்லை ஃப்யூச்சரில் அழகாக என்ட்ரி பாயிண்ட், டார்கெட், ஸ்டாப்லாஸ் எல்லாமே இருக்கும், நீங்கள் அதை வச்சு ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டைரக்ட் ஆப்ஷன்லையும் எப்படி இதில் சார்ட்டில் கால்ஸ் வரும்னு ஷோ பண்ணுறது தான் இதை நாங்கள் ஷோ பண்ணோம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.